ஜான்சன், இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு சூப்பரான தகவல் பார்க்க இருக்கிறோம். என்ன தகவல்னா, தமிழ்நாடு முழுவதும் நம்ம வந்து ஆர்டிஐ மூலமா ஊராட்சி செயலருடைய பணி விவரங்களை கேட்டிருந்தோம். அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போற மாவட்டம் வந்து தஞ்சாவூர் மாவட்டம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் பணிபுரியக்கூடிய கிராம ஊராட்சி செயலருடைய பணி விவரங்கள், அவங்களுடைய தொடர்பு எண்கள், அப்போ அவங்க எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, எந்த ஊராட்சியில் ஒர்க் பண்ணுறாங்க, இது குறித்த பல்வேறு விதமான தகவலை இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் சின்ன என்ற குறித்தது என்னோட சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட் பண்ணின எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்பில் உள்ளது. கிராம சபை அஜெண்டா, ஏரியா சபை, சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய உழைப்பு திட்டம், பேரூராட்சி, பருவத்துறை, பதிவுத்துறை, அரசு விளையாட்டு, டெக்குடைகள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்களை பயன்படுத்துவது எப்படி, கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நலவதி திட்டங்கள், உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டிஐ, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளா 600க்கும் மேற்பட்ட காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும் பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் மட்டும் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து என்னோட வீடியோக்கள் உங்களுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோ கண்டனுக்குள்ள போகலாம். இந்த PDF ஃபைல் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கீழே இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணி பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது தஞ்சாவூர் மாவட்டம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் மொத்தம் 15 ஊராட்சி ஒன்றியங்கள் இருக்கு. அதில் நமக்கு 7 ஒன்றியங்கள் வந்து பதில் கொடுத்துருக்காங்க. அதில் 6 ஒன்றியங்கள் முழுமையான பதிலும், ஒரு ஒன்றியத்தில் ஒரு சில தகவல்கள் தராமல் மறுக்கப்பட்டிருக்காங்க. எந்த ஒன்றியங்கள்லாம் நமக்கு பதில் தந்திருக்காங்கன்னா, பூதலூர் ஒன்றியத்தில் பதில் கொடுத்துருக்காங்க, மதுக்கூர் ஒன்றியத்தில் பதில் கொடுத்துருக்காங்க, பேரா உரணியில் பதில் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் சேதுபா சத்திரத்தில் கொடுத்துருக்காங்க, தஞ்சாவூர், திருவையாறு, திருவோணம், திருவோணத்தில் முழுமையான தகவல் தரலாம் ஆனால் பதில் தந்திருக்காங்க. இந்த எல்லா ஒன்றியத்தில் தந்த ஃபைலும் ஒரே PDF-ஆ இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கு. நம்ம என்ன தகவல் கேட்டிருந்தோம், அவங்க எப்படி கொடுத்துருக்காங்க அதை பார்க்குறோம். நம்ம கேட்டது 3 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரியக்கூடிய ஊராட்சி செயலருடைய பணி விவரங்கள், 5 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரியக்கூடிய ஊராட்சி செயலருடைய பணி விவரங்கள், அதுக்கப்புறம் 3 ஆண்டுகளுக்கு குறைவாக பணி செய்யக்கூடிய ஊராட்சியருடைய பணி விவரங்கள், தற்போது பணியாற்றக்கூடிய ஊராட்சியில் பணியில் சேர்ந்த நாள், அதுக்கப்புறம் காலி பணியிடங்கள், அதுக்கப்புறம் அவங்களுடைய தொடர்பு எண்கள், இந்த இதெல்லாம் கேட்டிருந்தோம். அவங்க எப்படி தந்திருக்காங்க பார்க்க இருக்கிறோம். ஒவ்வொரு ஒன்றியங்களையும் ஒவ்வொரு மாதிரி தந்திருக்காங்க. இந்த ஒன்றியத்தில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, அவங்க ஒன்றியம் பேர், பஞ்சாயத்து பேர், செக்ரட்டரி பேர், அவங்க இப்போ எந்த ஊரில் இருக்கிறாங்க, அவங்களுடைய வயசு என்ன, அவங்க ஊராட்சி செயலாளராக எந்த தேதியில் பணிபுரிந்தாங்க, தற்போது ஒர்க் பண்ணக்கூடிய ஊராட்சியில் எந்த தேதியிலேருந்து எந்த தேதி வரைக்கும் பணிபுரிந்து எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, சொந்த ஊர் வெதர் சீஸ் ஓவர் த 3 இயர்ஸ், ஏற்கனவே இப்போ ஊராட்சி ஒர்க் பண்ணுற இடத்துல 3 வருஷத்துக்கு மேலே ஒர்க் பண்ணுறாங்களா, இவங்க 24 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, 24 வருஷம் 3 மாதம், அப்படி ஒவ்வொருத்தரும் எவ்வளோ நாட்கள் அந்த ஊராட்சியில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இவங்க தந்திருக்காங்க. அதுபோக நம்ம அவங்களுடைய தொடர்பு எண்கள் ஃபுல்லாக கேட்டிருந்தோம், அதுவும் கொடுத்துருக்காங்க. இது அரசு கொடுத்த நம்பர் மாதிரி தெரியல, ஏன்னா அரசு கொடுத்தனா 9398430 அந்த மாதிரி சீரியஸில் வரும். இது இன்னொரு ஒன்றியத்தில், இந்த ஒன்றியத்தில் வந்து அப்படியே அந்த கேள்விக்கு நேரவே ஆன்சர் கொடுத்துருக்காங்க. பணியில் சேர்ந்த நாள் அது வழங்கலை, இந்த ஒன்றியத்தில் வந்து பணியில் சேர்ந்த நாள் வழங்கலை. அடுத்த ஒன்றியத்தை பார்க்குறோம். ஓகே, இதில் வந்து கொடுத்துருக்காங்க டேட் ஆஃப் ஜாயினிங் டேட். மொத்த அந்த 7 ஒன்றியங்களுக்குள்ள PDF-ல இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஏன் இந்த தகவலை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் அதை நான் சொல்ல விரும்புகிறேன். உங்கள் மாவட்டத்தில் யாரெல்லாம் நெடுங்கலமாக ஒரே ஊராட்சியில் இல்லை ஒரே இடத்துல பணியாற்றுறாங்களோ அவங்கள நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இந்த PDF-ல அட்டாச் பண்ணி உங்கள் மாவட்ட ஆட்சியர், உதவி இயக்குனர், BDO அவங்களுக்கு வந்து கோரிக்கை மனுவாக ஒரு மனு வைங்க. இவங்களெல்லாம் வேறு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். எந்த ஒரு தனிப்பட்ட காரணமும் கிடையாது. அவங்க நெடுங்காலமாக இருக்கிறதுனால ஒருதலை பட்சமாக செயல்பட வேண்டிய சூழ்நிலைக்கு அவங்க தள்ளாடப்படுவாங்க. ஸோ வந்து அவங்கள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு சொல்லி குறிப்பிடுங்க. எந்த ஒரு குற்றமாக குறைய சுமத்தாமல் மொத்தமாக காமனாக உங்கள் ஒன்றியம் முழுவதும் இல்லை உங்கள் மாவட்டம் முழுவதும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ட்ரை பண்ணுங்க. BDO, உதவி இயக்குனர், மாவட்ட ஆட்சியர், சென்னையில் உள்ள டைரக்டர், இந்த 4 பேருக்கும் ட்ரை பண்ணுங்க. இதை தஞ்சாவூர் சார்ந்த நண்பர்களுக்கு, ஒன்றியத்தில் உள்ள நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு மாவட்டத்தை அடுத்த நாளில் சந்திப்போம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சதா லைக் அண்ட் கமெண்ட் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த நாள் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.